இவங்கவேல் இவர் இடத்துல அரசியின் எத்தனை போக்குவரத்து செயல்படுது, வாக்குறுதி அரசுக்காக இதை கையில் எடுக்கிய அரசு முதல்வரிடம் இது குறித்து ஏற்கனவே நாங்கள் ஒருமுறைக்கு இருமுறை பேசியிருக்கிறோம். சட்டமன்றத்திலும் கவனம் ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து உரையாற்றியிருக்கிறோம். இந்த சிறப்பு புலனாய்வு குழுவின் நடவடிக்கைகளில் பொதுமக்கள் புகார் சொன்னதன் அடிப்படையில் உடனடியாக அந்த குழுவை கலைத்துவிட்டு சிபிசிஐடி விசாரணைக்கு ஆணையிட்டிருக்கிறார். ஆகவே சிபிசிஐடி விசாரணையில் உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள், அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் என்று முதல்வர் உறுதியளித்திருக்கிறார். அந்த விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது, பொறுத்திருப்பார். இதுவரை யாருமே இன்னும் கைது செய்யப்படலை. ஒரு மாதம் கடந்த நிலையிலும் இதுவரை யாரும் கைது செய்யப்படாதது அதிர்ச்சி அளிக்கிறது. விடுதலை சிறுத்தைகளும் எமது வருத்தத்தையும் கண்டனத்தையும் நாங்கள் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறோம். தமிழக அரசு இதில் உறுதியாக இருந்து உண்மை குற்றவாளிகளை கண்டறிந்து கடுமையான நடவடிக்கையை மேற்கொள்ளும் என்ற நம்பிக்கை உள்ளது. எதிர்கட்சி இதை பயன்படுத்த தவறிய ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள்தான் இதில் பொறுப்போடு செயல்பட வேண்டும் என்று இல்லை. எதிர்கட்சிகளாக இருக்கிற யாருமே இதை பற்றி பேசவில்லை. வாய்ப்பதற்கு எல்லாருமே வாக்கு அரசியலுக்காகவா, என்ன நோக்கத்திற்காக என்று தெரியவில்லை, யாருக்கு அச்சப்படுகிறார்கள் என்று தெரியவில்லை. அந்த உண்மையிலேயே ஒரு மனிதாபிமானம் என்கிற பார்வை இருக்கிறதா இல்லையா என்றும் ஐயப்படக்கூடிய வகையிலே இருக்கிறது. ஏனென்றால் பின்னிய திரைப்படி நடந்த போதும் தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக அமைதி காத்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான். திருச்சிராப்பள்ளியிலே மாபெரும் தண்டன பேரணியை நடத்தியது, அது தொடர்ந்து அதை பிரச்சனையாக மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்தோம், கைது செய்ய வைத்தோம். அதன் பிறகு இன்றைக்கு குடிநீரிலே இப்படி ஒரு கொடூரத்தை குரூரத்தை சாதிய மனநோயாளிகள் செய்திருக்கிறார்கள். உடனடியாக இரண்டே நாட்களில் விடுதலை சிறுத்தைகள் புதுக்கோட்டையிலே கடுமையான கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தி காவல்துறையின் போக்குகளையும் அரசு இதில் மெத்தனம் காட்டக்கூடாது என்கிற வகையிலும் எமது கருத்துக்களை பதிவு செய்தோம். கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறோம் என்றெல்லாம் நாங்கள் தயங்கவில்லை. பிரச்சனையின் அடிப்படையில் நீதிக்கூறு மக்களுக்காக மக்களின் பக்கம் என்று போராடி கொண்டிருக்கிறோம். இதுபோன்ற சம்பவங்கள் நாங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருது. குடியரசு 74 ஆண்டுகளாக இருக்கு. மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருப்பவர்கள் புதுதில்லியில குடியரசுத் தலைவராக ஒரு பழங்குடி சமூகத்தை சார்ந்த பெண்மணியை அமர வைத்தோம், ஏற்கனவே பட்டியல் சமூகத்தை சார்ந்த ராம்நாத் கோவிந்த் அவர்களை அமர வைத்தோம் என்று பெருமை பேசுகிறார்கள். ஆனால் இந்தியா முழுவதும் இது தலைவிரித்து ஆடுகிறது. இந்த கொடுமை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அந்த வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை தீவிரமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதிலே இந்திய ஒன்றிய அரசு போதிய ஈடுபாடு காட்டவில்லை. அது குறித்து கவலைப்பட்டதாகவும் தெரியவில்லை. மாநில அரசுகள் முறையாக அதை நடைமுறைப்படுத்தவில்லை என்றாலும் கூட ஏன் நடைமுறைப்படுத்தவில்லை என்பதை கண்காணிக்க வேண்டிய அல்லது அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டிய பொறுப்பு இந்திய ஒன்றிய அரசுக்கு இருக்கிறது. ஏனென்றால் இந்த சட்டம் இந்திய ஒன்றிய அரசால் இயற்றப்பட்ட சட்டம். இந்தியா முழுவதும் இந்த சட்டத்தால் 10% பேர் கூட இதுவரையில் தண்டிக்கப்படவில்லை என்பது வெட்கக்கேடானது. ஆகவே இந்த சட்டத்தை தீவிரமாக நடைமுறைப்படுத்தினாலேயே வன்கொடுமைகளை தடுக்க முடியும் என்ற நம்பிக்கை உள்ளது. மாநில அரசுக்கும் இந்திய ஒன்றிய அரசுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி விடுத்த வேண்டுகோள், வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை முறையாக நடைமுறைப்படுத்த வேண்டும். அது நடைமுறைக்கு வந்தாலே இது ஓரளவுக்கு கட்டுப்பு வரும், பிறகு இதை இல்லாமல் ஒழித்துவிட முடியும் என்று வேண்டுகோள் விடுக்கிறோம். எல்லோரும் அவரவர் பார்வையில் இருந்து கருத்துக்களை சொல்லி வருகிறார்கள். யார் காரணம் என்பது நல்ல பிரச்சனை, அதாவது நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்கு யார் காரணம் என்பது நல்ல பிரச்சனை. குடிநீர் மனித கழிவை கலந்தவர்கள் யார், அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும். புதிய குடிநீர் தொட்டி கட்டுவதை ஏற்கனவே நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறோம். பொதுவான குடிநீர் தொட்டியிலிருந்தே மக்களுக்கு குடிநீர் வழங்க வேண்டும். தனியே புதிதாக ஒரு குடிநீர் தொட்டியை
கட்டக்கூடாது என்பதை தொடக்கத்திலிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தி வருகிறது.